பண்டிகைகளும் பண்டங்களும் பண்டிகைகளும் பண்டங்களும் அதாவது தீபாவளி அப்படின்னாலே இனிப்பு பண்டங்கள் தான். அப்ப இந்த தீபாவளிக்கு என்ன மாதிரியான இனிப்பு வகைகள் வந்திருக்கு அப்படிங்கறத ஒரு வீடியோல பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் உள்நாட்டு பொருட்களை வாங்கி பயன்படுத்தணும், நமது பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்னு பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமா அழைப்பு விடுத்திருக்கார். நம்ம நாட்டோட முன்னோடி அரசு கூட்டுறவு பால் உற்பத்தி நிறுவனமான ஆவின் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பல்வேறு சுவையான இனிப்பு வகைகளை வழங்கி வருகிறது. இந்த வருடமும் ஆவின் நிறுவனம் புதிய இனிப்பு வகைகளை அறிமுகப்படுத்தி இருக்கு. இதன் மூலம் ஆண்டொன்றுக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்டி வருவதாக தெரிவிக்கிறாங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கைப் மூலமாக நம்மிடையே இணைகிறார் ஆவன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டு ஆணையர் திரு வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள். வணக்கம் சார். சார், ஆவின் வந்து படைச்சிருக்கக்கூடிய சாதனைங்கிறது வந்து மிகப்பெரியது. அதாவது புதிய பொருட்கள் அறிமுகத்தில் இந்தியாவிலேயே 2வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததாக வந்து ஹோம் டெலிவரி ஆப்ஷன் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. அதை விட முக்கியமானது, இந்த கொரோனா காலகட்டத்தில் 28% வளர்ச்சியை வந்து ஆவின் வந்து பெற்றிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு சார்? இந்த ஆண்டு தீபாவளிக்காக நம்முடைய ஆவின் நிறுவனம் புதிய ஸ்வீட் வகைகளை அறிமுகப்படுத்தி சுமார் 100 டன் அளவிற்கு இந்த ஆண்டு இலக்கு நிர்ணயித்து தூய நெய்யினால் செய்யப்பட்ட நம்முடைய ஆவினுடைய பொருட்களை தமிழகம் முழுவதும் விற்றுக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த 100 டன் என்பது வந்து சென்னை மாநகரத்துக்கு மட்டும்தான், இன்னொரு 200 டன் வந்து மற்ற மாவட்டங்கள் அனைத்துக்கும் சேர்த்து சுமார் 300 டன் அளவுக்கு நம்ம புதிய பால் பொருட்களை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது தூய நெய்யினால் செய்யப்பட்டது. எனவே பொதுமக்கள் வந்து பெருவாரியாக இந்த ஆவினுடைய பொருட்களை, கலப்படமில்லாத பொருட்களை வாங்கி இந்த தீபாவளி வழியிலும் குறிப்பாக கொரோனா தொற்று காலத்தில் சுகாதாரமான நம்முடைய தீபாவளி பிரகாரங்களை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிறுவனம் வந்து, ஆவி நிறுவனம் வந்து ஒரு கூட்டுறவு நிறுவனம். நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளும் நேரடியாக அவருடைய பலன்கள் வந்து ஒரு விவசாயிக்கு, எங்கோ இருக்கின்ற ஒரு ஏழை விவசாயிக்கு வந்து போய் சேரும். எனவே அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் தீபாவளி பண்டிகையை அந்த விவசாயிகளும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஆவின் பொருட்களை வாங்க வேண்டும் என்று பொதிகை டிவியினுடைய நேரில் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதே மாதிரி இப்போ கிராம பொருளாதாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பால் உற்பத்தியாளர்களை சார்ந்தது. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா உள்ளூர் பொருட்களை வந்து அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆவின் வந்து அந்த உள்ளூர் பொருளாதாரத்தை, இல்லை உள்ளூர் வியாபாரிகளை ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குங்க சார்? நீங்க என்ன பேசுங்க சார், கேக்குதா? கேள்வியில் என்ன, எனக்கு இன்னும் சரியா ஆடியபிள் வராதனால கேட்க முடியல. எனக்கு கேள்வி கேட்டுச்சுன்னா நான் என்ன பதில் சொல்ல தயாரா இருக்கேன். கேள்வி வந்து எனக்கு வந்து இன்னும் வரல, இங்க எனக்கு ரிசீவ் ஆகல. மைக்ல சொல்லலாம், பேசு. சொல்லுங்கம்மா. ஓகே, அதாவது இந்த கிராம பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது பால் உற்பத்தியாளர்கள் இல்ல சார்? அப்போ பிரதமர் நரேந்திர மோடி வந்து உள்ளூர் சந்தையை ஊக்குவிக்கணும், உள்ளூர் வியாபாரிகளை ஊக்குவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆவின் அதுக்காக என்ன முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கு? உண்மை, ஆக்சுவலா நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இது வந்து, இந்த பால் பொருட்கள் வந்து எத்தனையோ பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து போட்டியில் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை வந்து தமிழகத்தை தாண்டி பாண்டிச்சேரி, ஈவன் வந்து நம்முடைய அருகில் உள்ள கேரளா, இங்கெல்லாம் ஆவினுடைய பால் வந்து கொடிகட்டி பறக்கின்றது. பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் தாண்டி ஆவினை வந்து நெருங்க முடியாத அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கின்றோம். இது என்ன என்றால், எந்தவித கலப்படமும் இல்லாமல் உற்பத்தியாளரிடமிருந்து
பாலை பெற்று அதை பாஸ்டரைசேஷன் பண்றோம். பண்ணுவதுனால என்ன இருக்குன்னா 74 டிகிரியில வந்து அதை சூடு பண்ணி உடனடியாக ஒரு 4 செகண்ட்ஸ்குள்ள வந்து அதை குளிர்விக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆச்சுன்னா அதுல உள்ள கிருமிகள் மற்றும் எந்த இது இருந்தாலும் செத்து போயிடும். அது வந்து ஃப்ரெஷ், சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரெஷ் மில்க் குடிச்சா வந்து அப்படியே மாட்டுல இருந்து கறந்து வந்து அதை காய்ச்சி குடிச்சா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது அது எந்த அளவுக்கு அது வந்து அதில் உள்ள கிருமிகள் சாகுது என்பது நமக்கு தெரியல. நாங்களே பொறுத்தவரையில வந்து பாஸ்டரைசேஷன் பண்ணும் பொழுது அது வந்து அப்பொழுதும் பண்றோம். வீட்டுக்கு பாலை வாங்கிட்டு வந்து காய்ச்சும் பொழுது ரெண்டாவது தடவையும் வந்து அதை காய்ச்சிரும். அப்படி இருக்கும்போது எந்த கிருமிகள் இருந்தாலும் அது செத்து போயிருக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் படி வந்து பேக்கடு பாலை தான் வாங்கணும்னு சட்டமும் இருக்கு. எனவே பொதுமக்கள் வந்து அதை பயன்பட்டு கொண்டு பேக்கடு பாலை வந்து இந்த கொரோனா போன்ற தொற்று காலத்தில் வாங்கி பயன்பெற வேண்டும். அது ஆவின் போன்ற அரசு நிறுவனங்கள் வந்து கலப்படமே அற்றது. எனவே அதை வந்து வாங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னா அந்த கூட்டுறவு சங்கங்கள் வந்து ரொம்ப வலிமையானதா இருக்கணும்ல சார். அதை மேம்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது? கூட்டுறவு சங்கங்கள் சார், கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரையிலுமா எங்களுக்கு வந்து 12,000 கூட்டுறவு சங்கங்கள் வந்து தமிழ்நாடு முழுசும் இருக்கு. அதுல வந்து ஆக்டிவா இருக்கிறது பாத்தீங்கன்னா 9,500 இருக்கும். இதோட உறுப்பினர்கள் சுமார் வந்து 800,000 பேர் உறுப்பினர்கள். அதுல 400,000 பேர் வந்து ஆக்டிவ் உறுப்பினர்கள், அதாவது ஆக்டிவா மாடு வச்சு எங்களுக்கு பால் ஊத்துறவர்கள். அது பார்த்தோம்னா நீங்க வந்து இன்னைக்கு கொரோனா தொற்றுக்கு முன்பாக சுமார் 30,00,000 லிட்டர் பெர் டே நாங்க வந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருந்தோம் விவசாயிகளுக்கு. கொரோனா தொற்று காலத்துல வந்து பிரைவேட் கம்பெனிகள் எல்லாம் மூடி, பிரைவேட் பால் பண்ணைகள் எல்லாம் மூடி அவங்க எல்லாம் முட்டை உடனே நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க, எங்களுடைய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர்களுடைய ஆணைக்கிணங்க, நாங்க என்ன சொன்னோம்னா அது மாதிரி வந்து ஆதரவற்றவர்களாக ரோட்ல இருந்த அந்த எங்களிடம் பதிவு பெறாத விவசாயிகளிடம் இருந்தும் பாலை வாங்கணும். அதன் மூலியமாக அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து எந்த சூழலும் நாங்கள் வந்து இழந்து விடாமல் அவர்களையும் காப்பாற்றணும். அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு 10,00,000 லிட்டர் பால் எங்களுக்கு அதிகமாக வந்துச்சு. அதுல எங்களுக்கு சிரமம் இருக்கு, ஏனென்றால் அதை அனைத்தையும் உடனே விற்க முடியாது. அந்த பால் பவுடரா வந்து ஆக்கிதான் வந்து நம்ம வச்சிருக்கோம். அதை வந்து சமயம் வரும்பொழுது அதை அந்த பால் பொருளையும் நாங்கள் விற்று இந்த விவசாய பணத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய சூழலில் பால் ஊத்தி அனைத்து விவசாயிகளுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுடைய ஆணையின் கிணங்க தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக அனைத்து பால் இதையும் நாங்கள் கொடுத்துட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பால் பொருட்களா தானே சார் கொள்முதல் பண்றீங்க, அதை எப்படி சந்தைப்படுத்துறீங்க? பால் பொருட்களை வந்து பொதுவா ஆவினுக்கு என்று ஒரு ஒரு பேர் இருக்கு. ஆவின் பிராண்ட் என்றாலே இப்ப பொதுமக்கள் போறாங்க, நாங்க கமிஷன் கம்மியா கொடுத்தாலும் அது வந்து முதல் பொதுமக்கள் கேட்கிற பால் வந்து ஆவின் பால் தான். ஆனா தனியார் நிறுவனங்கள் வந்து என்ன பண்றாங்க, அதிகமாக அவங்க கமிஷன் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆவின் பால் வந்து இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லிட்டு மத்த பாலை வாங்குகின்ற நிலை. எனவே வந்து மக்கள் வந்து ஆவின் பால் தான் வந்து கொடுங்க என்பதை வந்து அவங்க வலியுறுத்தணும். மேலும் தற்போது காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் மட்டும் 1,50,000 லிட்டர் சென்னை மெட்ரோல மட்டும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் சேல்ஸை. இந்த தீபாவளி சீசனை ஒட்டி வந்து 50 மேக்ஸிக் பாலர் அனைத்து இடங்களிலையும் போட்டு பண்ணியிருக்கோம். இப்போ பெரும்பெரும் நிறுவனங்கள் லைக் நிஷான், நம்முடைய அசோக் லேலன் மற்றும் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், இந்த அரசாங்க அரசாங்க நிறுவனங்களை தவிர ஸோ இவங்களெல்லாம் இப்போ நீங்கள் ஆவின்ட்ட வந்து நம்முடைய ஆவினுடைய பால் பொருட்களை வந்து வாங்கி பயன்படுறாங்க. ஏன்னா வந்து அது தூயது எங்கது வந்து ஒரு சிறப்பு என்னவென்றால் அது நெய்யில மட்டும் நாங்கள் செய்கிறோம், மற்றது என்ன எனக்கு தெரியல. நாங்கள் ஆவினுடைய பலகாரங்கள் அனைத்தும் வந்து நெய்யிலே செய்யப்பட்டது. மக்கள் வந்து நம்பி அதை வாங்கலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய விற்பனையை பெருக்குவதற்காக சும்மா கடந்த காலங்களில் ஒரு 600 முகவர்களை நாங்கள் நியமித்திருக்கோம் சென்னையில மட்டும். அதை வந்து 1,000 ரூபாய் கொடுத்தால் யார் வேண்டாலும் முகவர்களாகலாம் என்று அறிவித்திருக்கிறோம். முன்பாக 10,000 இப்போ வந்து 1,000 ரூபாய் கொடுத்தாலே வந்து முகவர்கள் ஆகலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இதன் மூலமாக யார் வேண்டுமானாலும் இப்பொழுது முகவராக ஆகலாம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் யார் வேண்டாலும் எந்த பகுதியிலும் வந்து முகவர்களாக அப்ளை பண்ணா ஒரு 1,000 ரூபாய் கட்டினா அவங்களை வந்து ஏஜென்டா நியமிச்சிடும். அவர்கள தங்களுடைய பகுதியில வந்து பால் பொருட்களை வந்து நீங்க விற்பனை செய்யலாம், அறிய வாய்ப்பு. இப்போ தீபாவளி வருது சார், அதை தொடர்ச்சியா அடுத்தடுத்து பண்டிகைகள் தான், ஆவினோட புது அறிமுகங்கள் என்னென்ன? அது இனிமேல் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பலகாரங்கள் அனைத்தும் வந்து
சிறப்பு வாய்ந்த சமையல் கலங்கரை வச்சு பண்றோமா, அவங்க வந்து ஸ்டார் ஹோட்டல்ல வந்து சமையல் பண்றவங்க. இதுக்கு முன்பாக இப்படியான ஒரு ஒரு வேலையை நாங்க பார்க்கல. இந்த ஆண்டு அது தரம் வாய்ந்ததாக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதனால நாம் வந்து ஸ்டார் ஹோட்டல்ல வந்து உள்ள செஃப்ஸை வந்து பயன்படுத்தி அவளிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து சுவை வாய்ந்ததாக ஆவியினுடைய 5 வகையான ஸ்வீட்ஸ் இருக்கு. 5 வகையான ஸ்வீட்ஸும் 5 சுவையை கொடுக்கக்கூடியது. பொதுவாக பால் ஸ்வீட்ஸ் மில்க் ஸ்வீட்ஸ் என்றாலே சேப்பு தான் வேற இருக்குமே ஒழிய டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ஜீனியை போட்டு அதை பண்ணால் ஒரே ஒரு ஷேப் ஷேப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை, மிக சிறப்பாக அதை பண்ணியிருக்கோம். மிக வந்து ஒரு காம்போ பேக் மட்டும் 375 ரூபாய் 1/2 கிலோ என்ற அளவுக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து நாங்கள் சொல்கிற 100 டன்னை நெருங்கிட்டு இருக்கோமா, இன்னைக்கு அதை முடிச்சிருவோம். அது வந்து அப்பப்போ அது ஹாட் கேக் மாதிரி சில்லிங் லைக் ஹாட் கேக் மாதிரி ஆவியினுடைய இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் வந்து பயங்கரமா வித்திட்டு இருக்கு. பொதுமக்கள் அதை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று சொல்கின்றோம். அதே மாதிரி வருகின்ற காலங்களில் உள்ள அனைத்து விழாக்களையும் பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய பொருட்களே புதிய அறிமுகங்கள் தொடர்ந்து இருக்கும். இனிமே அது சிறப்பு வாய்ந்த கலங்கரைகளை கொண்டு, அதாவது சமையல் கலங்கரைகளை கொண்டு செய்ய இருக்கின்றோம். இதன் மூலமாக வந்து இந்த அதிகமான விவசாயிகளை வந்து கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பித்து அவர்களுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு ஆவி நிறுவனம் தொடர்ந்து முயற்சி செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பல பயனுள்ள கருத்துக்களை சொன்னீங்க சார், மிக்க நன்றி சார். எங்களோட கலந்து கருத்து சொன்னதுக்கு கண்டிப்பா சார், கண்டிப்பா நன்றி சார். நேயர்களை தொடர்ச்சியாக ஆவின் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சார்ந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம பேசுவோம். நேயர்கள், இந்த தீபாவளி நாளோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வர்ற நாளில் தான் குழந்தைகள் தினமும் வருது, நவம்பர் 14. அப்படி ஒரு சிறப்பும் இந்த தீபாவளி பண்டிகைக்கு இருக்குது. அதனாலேயே நம்மளோட சிறப்பு விருந்தினர் நிலையத்திற்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 10 வயது சிறுமி வினுஷா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி, அதை விட முக்கியமாக இளம் தொழில் நிறுவனர். வணக்கம். வணக்கம் வினுஷா. இப்போ பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி வந்து தன்னோட பேச்சில் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது பண்டிகை காலத்தில் அந்த குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு வந்து பாரம்பரியம், நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி அறிவு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தியிருக்காரு. அப்படி வலியுறுத்தும் போது, இப்போ நீ வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படிங்கிற போது, நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றின புரிதல் உனக்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ வந்து இந்த COVID-19 பேண்டமிக்லேயும் இந்தியா எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து டெத் ரேட்டை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணவு முறை தான், பாரம்பரிய உணவு முறை தான். ஸோ வந்து நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க வந்து இந்த மாதிரி உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நம்மளோட பாரம்பரிய உணவு முறை தான் இந்த COVID-19 டெத் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுதான் நம்மள தமிழர்களுடைய இது, அது வந்து அதனோட அடிப்படை இல்லையா, அதுதான் நம்மளோட பாரம்பரியம் சொல்லுது. இப்போது நீ வந்து ஒரு உன்னோட வயசு பசங்கள்லாம் என்னென்னா ஒரு விளையாட்டு அந்த மாதிரி விஷயத்தில் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு 10 வயசில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நீ இது பண்ணுற, அது மட்டும் இல்லை நீ ஸ்கூலும் படிக்கணும் பிஸ்னஸையும் பார்க்கணும், ரெண்டுத்தையுமே நீ வந்து மேனேஜ் பண்ணுற, அந்த அடிப்படை ஆர்வம் வந்து எங்கேருந்து உனக்கு துவங்குச்சு? ஸோ வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு தான் வந்து நான் ஒரு கேக் பேக் பண்ணேன் என் ஃப்ரெண்டோட. அப்படி தான் வந்து என்னோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இப்போ அந்த நீ ஒரு ஆரம்பிக்கிறன்னா கூட சாதாரணமாக பெரியவங்களுக்கே வந்தது ஒரு சவாலான விஷயம் தான் இல்லையா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது. நீ ஒரு சின்ன பொண்ணு ஆரம்பிக்கிற, அப்போ என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் நீ எதிர்கொண்டேன்? ஏஜ் வந்து ஒரு பெரிய பாராக இருந்துச்சு. இதை இந்த மாதிரி நான் வந்து இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணேன் 5-star hotel-லாம். அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 14 வயதுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது, அதுவும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து பேக்கிங் எக்ஸ்போ
சப்போஸ் அங்கெல்லாம் விடலை. நான் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஒரு பேக்கிங் எக்ஸ்போ அட்டன் பண்ணுறதுக்காக. அங்கே போகும்போது என்னை வந்து உள்ளே விடல, ஏன்னா வந்து என்னோடய ஏஜ் கிரைட்டேரியானால. ஸோ வந்து அதுக்கு என்ன, நான் வந்து அழுகிற நிலைமைக்கே போயிட்டேன், ரொம்பவே டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன். யாரத்தோட இருக்க உள்ள விட மாட்டேங்க அப்படின்ற போது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் அதுக்காக மாவட்டம் போயிருக்கேன், அப்போ வந்து விடலைன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து அழுக நிலைமைக்கு போயிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா நான் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் காமிச்சோம், அதுக்கடுத்து தான் வந்து என்னை உள்ளே விட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஷெஃப் அட்டையர் போட்டதுக்கப்புறம் தான் என்னை உள்ளே விட்டாங்க. ஸோ வந்து அது ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஏஜ் வந்து ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சவாலாக. சரி, அப்போ நம்ம ஒரு சவாலை பற்றி பேசும்போது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. உன்னோட வயசுக்கு ரொம்பவே வியந்து தான் பார்ப்பாங்க எல்லாரும் இல்லையா, நீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீஃப் பேக்கிங் ஆஃபீஸராக என்னோட பிராண்டுக்கு இருக்கும் போது, நான் அந்த கப் கேக்ஸை பண்ணி என் கஸ்டமர்ஸ்ட்டு கொடுக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த ரியல் சந்தோஷம் வரும். ஸோ வந்து அந்த கப் கேக்ஸை பண்ணி கொடுக்கும் போது எனக்கு வந்து ஒரு ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும். அது வந்து என்னோட பெரிய சந்தோஷம்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸ்னு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னாலும் அதுக்கு வந்து ஒரு அடிப்படை இருக்கணும். அது வந்து ஒரு பொருளுதவியாக இருக்கட்டும், இல்லைனா நீ ஒரு வேலை செய்கிறேன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஆள் இருக்கும். உனக்கான அந்த சப்போர்ட் சிஸ்டம் அந்த இது யார், எப்படி பண்ணுற நீ? எங்க பேரண்ட் தான் நம்ம முதல் சொல்லுவேன், ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஃபுல்லா வந்து என்னை கைட் பண்றாங்க. அவங்க இல்லாம இந்த ஜேர்னி வந்து ரொம்பவே இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாவே என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எனக்கு சில மென்டர்ஸும் இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் என் நன்றி. ஓகே, இப்போ வந்து அம்மா அப்பா வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எப்படி உன்னை ஊக்குவிச்சாங்க, எப்படி வந்து உன்னை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உன்னை கொண்டு வந்தாங்க? அவங்க வந்து நிறைய இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ பண்டிகை காலத்தில் இந்த பாரம்பரியமான உணவுகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, உனக்கு வந்து இப்போ நீ பண்ணுறது வந்து கேக்ஸ் அந்த மாதிரி, இப்போ அந்த மாதிரியான பாரம்பரிய உணவுகள் பற்றின புரிதல் உனக்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஸோ எனக்கு பாரம்பரிய உணவுகள் நான் நிறையவே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரவ லட்டு, கோக்னட் பர்ஃபி, ஏன் தட்டை கூட பண்ணியிருக்கேன், தட்டை, ஸோ முறுக்கு, அதிரசம், இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டேருந்தே நான் கற்றுக்கிட்டேன். நேற்று கூட வந்து முறுக்கு தான் சுட்டு விட்டுருந்தோம் தீபாவளிக்காக. ஸோ வந்து பாரம்பரியமானது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப எஸ்பெஷலி எனக்கு கோக்னட் பர்ஃபி தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மாலாம் இதை சொல்லி தருவாங்க. ஸோ பாரம்பரியமான ஸ்வீட்ஸ் வந்து கேக் மாதிரி தான், ஆனால் வந்து அது வந்து வீட்லேயே பண்ண முடியும், கேக்ஸ் வீட்லேயும் பண்ண முடியும். ஆனால் வந்து அந்த ஸ்வீட்ஸ் வந்து வீட்டில் பண்ணும்போது இட்ஸ் டேக்கன் அவுட் ஆஃப் அஃபெக்ஷன். அவங்க அம்மா வந்து பண்ணும்போது அந்த கேரோட பண்ணுவாங்க. ஸோ வந்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் பாரம்பரிய உணவுகள் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணது கேட்குனாலும் உனக்கு வந்து அந்த பாரம்பரியமான உணவுகள் நீ சொல்கிற தட்டை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு குயிக்காக இப்போ தீபாவளி வருது, இது வருது, ஒரு குயிக்காக ஒரு ரெசிபி சொல்லலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரெசிபி. கோக்னட் பர்ஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், அதுவே நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. சுகர், தண்ணி வேணும், அப்புறம் வந்து கோக்னட், கிரேட்டட் கோக்னட், அரைச்சி வச்ச கோக்னட் வந்து தேவை. அப்புறம் வந்து நம்மளுக்கு நெய் தேவை. ஸோ முதல் நம்ம வந்து நம்ம இந்த சுகர் வந்து சுகரையும் தண்ணியும் வச்சு நல்லா சுகரை மெல்ட் பண்ண வச்சிடலாம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும். அதுக்கடுத்து இந்த கிரேட்டட் கோக்னட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கடுத்து இது நல்லா திக்காகணும், இது ஒரு 20 நிமிஷம் எடுக்கும் நான் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி கொண்டு வரேன். அதுக்கடுத்து ஒரு பேனில் நல்லா இந்த நம்ம வச்சிருக்க கீயை வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த வந்து இந்த மிக்ஸ்டரை வந்து நம்ம உள்ளே ஊற்றிட்டு நல்லா மோல்டு பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்கும் அது வந்து செட் ஆக. அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வெளியே வச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இப்போ தீபாவளி வருது, தீபாவளி அன்றைக்கே பார்த்தோன்னா குழந்தைகள் தினமும் வருது. ஸோ ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இல்லையா, ரெண்டுமே நீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போது அந்த விஷயம் அந்த நாளுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிளான்ஸ் இருக்கா, திட்டங்கள் இருக்கா உனக்கு? நான் வந்து என்னோடய ஃப்ளாட்டில் இருக்க செக்யூரிட்டிஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது வந்து தீபாவளிக்கு முந்தைய நாள், ஸோ வந்து நாளைக்கு வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து அது வந்து எனக்கு என்னோட பிளான் அன்னைக்கு. ஸோ அது வந்து என்னோட மெயின் பிளான். ஓகே, அப்போ இப்போ இனி வந்து சின்ன பொண்ணு இல்லையா, அப்போ நிறைய வந்து இளம் தொழில் முனைவோர், அதாவது அந்த தொழிலில் இதாகணும் அப்படின்னு ஷைன் ஆகணும்ன்றவங்க நிறைய பேர் ஆசையோட இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பேன், நீ எப்படி அதை சாதிக்க முடியும்?
உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட பேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, வந்து நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மூணு வார்த்தைகள்லாம் எல்லாருக்கும் நான் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த கோவிட் காலகட்டத்தில் ரொம்பவே சிக்கலாக இருந்திருக்கும் இல்லையா? அதாவது நம்ம நார்மலான ஒரு லைஃப் இல்லை, ஒரு குவாரண்டைன் பீரியடில் இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரியான இதில் வந்துட்டு நீ வந்து நம்மளுடைய உணவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி, அதாவது உன்னை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்த? ஸோ வந்து கோவிட் வந்து எனக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் கொடுத்துருக்கு, அட்வான்டேஜஸும் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் எங்கள் அம்மாட்ட வந்து நிறைய வந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் மொதல் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா வந்து ஒரு நல்ல குக், நல்லாவே சமைப்பாங்க. ஸோ யாருக்கு தான் அம்மா சமைக்கிறது பிடிக்காது? ஸோ வந்து எங்கள் அம்மாட்டந்து இந்த நேரத்தில் வந்து பாரம்பரிய உணவுகளை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையாவே. ஸோ வந்து வீட்டில் குக் பண்ணுற சிம்பிள் இது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரம்பரிய உணவுகளில் சிம்பிள்லேருந்து ஆமிச்சாங்க, இந்த மாதிரி குழம்புலேருந்து ஆமிச்சாங்க, இந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆமிச்சு ஸ்வீட்ஸ்க்குள்ள போய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வீட்டில் பண்ணுற நார்மல் கடலை மிட்டாய் கூட எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, பீனட் பர்ஃபிலாம். ஸோ வந்து எனக்கு எல்லாத்தையும் சிறுதானியங்கள்லாம் இருக்குல்ல, வரகு இது தானியங்கள் அந்த மாதிரி இதில் வந்து உனக்கு ஏதாவது ஸ்வீட் தெரியுமா? அது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி வந்து அந்த தானியன் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாயில் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் ரொம்ப சூப்பரான டெசர்ட் கிடைக்கும். அப்படியா? ஆமாம், வேறு எதுவுமே தேவையில்லை. வேற எதுவுமே தேவையில்லை, கொஞ்சோண்டு ப்ரௌன் சுகர் போட்டு நாட்டு சர்க்கரை தான் சொல்கிறேன், அதை போட்டு கொஞ்சோண்டு உப்பு வேணும்னா உப்பு போட்டுட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ஈஸியான டெசர்ட். எங்கள் அம்மா கொஞ்சோண்டு ஹெல்த்தியானது கூட, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது நம்மளுடைய இது இல்லையா? கண்டிப்பாக அது எக்ஸசைஸ் செய்கிறவங்க இல்லை, பசங்க எல்லாத்துக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக. அம்மா என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தால அம்மா வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸில் நிறையாவே சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கடலை மிட்டாய், அப்புறம் வந்து காஜா, காஜான்றது ஒரு பெங்காலி ஸ்வீட், அதெல்லாம் எங்கள் அம்மா மடக்கு புடின்னு சொல்லுவாங்க தமிழில், மடக்கு புடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மடக்கு புடி வந்து ஒரு மைதா வச்சு செய்வாங்க, மைதா ஃபுட் கலர் அதெல்லாம் தமிழக டிஷ். அது அது வந்து ஒரு பெங்காலி டிஷ், ஆனால் வந்து தமிழ் எங்கள் அம்மாவோட நேட்டிவ் அங்கே வந்து ரொம்பவே இது. ஸோ கொஞ்சம் பாப்புலர் தான், அங்கேருந்து வந்து எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. தமிழக உணவுகள்னு மட்டுமே இல்லை, இந்தியா பாரம்பரிய உணவுகள் எல்லாமே இருக்கு. ஓ ஓகே ஓகே ஃபைன். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சொன்னேன். இப்போ குழந்தைகள் தானே இருக்கு இல்லையா, அப்போ வந்து உன்னுடைய நீ வந்து இப்போ கேக் இது பண்ணிட்டு இருக்கலையா, அதுல வந்து ஏதாவது சிறப்பு அறிமுகம் அந்த மாதிரி பண்ணலான் இருக்கியா உன்னோட வேலை சார்ந்து? இப்போதைக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, பட் வி வில் பிளான் அபவுட் இட். ஸோ வந்து இப்போதைக்கு அதை பற்றி வந்து ஐடியாவும் எடுக்கல. ஸோ அதாவது இப்போ வந்து உனக்கு வந்து 10 வயசு தான் ஆச்சு, உனக்கு வந்து இன்னொன்று அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப லாங் ஜேர்னி இருக்குது உனக்கு. பட் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு சில எய்ம்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம இதெல்லாம் பண்ணணும் லைஃப்பில் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்ன எதிர்கால திட்டங்கள் என்ன வச்சுருக்க? எனக்கு வந்து என்னோடய பிராண்டை வந்து நம்பர் ஒன் பிராண்டாக ஆக்கணும் குளோபலாக. ஸோ அதுதான் என்னோட மொதல் இது. அண்ட் வந்து எனக்கு ஒரு பேக்கிங் இன்ஸ்டியூட் ஆமிக்கணும், அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்காக. அவங்க யாரெல்லாம் அப்ராட் போய் படிக்க முடியாதோ இங்கே படிக்கலாம், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் டேலண்டட் பேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கள டீச் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு ஒரு பேக்கிங் இன்ஸ்டியூட் ஆமிக்கணும், அது வந்து என்னோடய ஒரு லாங் டேர்ம் கோல். ஓகே, உனக்கு 10 வயசில் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன், அதாவது கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் வந்து உனக்கு எப்படி வந்துச்சு, எப்படி தோணுச்சு அந்த? ஸோ வந்து அப்ராடில் போய் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ லைக் அது வந்து அவங்க அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் போய் படிக்க முடியாது. ஸோ அவங்க இங்கேயே படிக்க முடியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு பேக்கிங் இன்ஸ்டியூட் ஆமிக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணமே வந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து உன்னோட இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தேன்னா உனக்கு வந்து பேக்கிங் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் வந்து உன்னோட வயசுக்கு வேறு மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது இல்லையா, வேறு என்னென்ன விஷயங்களில் வந்து உனக்கு ஆர்வம் இருக்குது? எனக்கு வந்து ட்ராயிங், ரீடிங் புக்னால் ரொம்பவே பிடிக்கும், புத்தகங்கள் படிக்கிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், ஆங்கில புத்தகங்கள். ஸோ வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ட்ராயிங்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் வந்து ட்ராயிங் பண்ணுறதுலாம் ரொம்பவே ரேர், எப்பயாவது மூடு இருந்தால் மட்டும்தான் ட்ராயிங்லாம் நான் வந்து உட்காருவேன். பட் எனக்கு இது ரெண்டுமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஓகே, இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில், இப்போ வந்து உன்னோட லைஃப் வந்து மற்ற பசங்கள்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லைஃப் இல்லையா, நீ ஸ்கூல் போய் இது பண்ணாலும் உன்னோட வேலைகளையும் நீ கவனிச்சாகணும். அப்போ அந்த மாதிரி டைமில் உனக்கான அந்த நண்பர்கள் வட்டம் எப்படி இருக்குது? இப்போ அவங்களோட இருக்கும்போது நீ என்ன மாதிரி விஷயங்கள் பேசுவேன், இல்லை இந்த மாதிரி சமையல், இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள், இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்குமா, இல்லை என்ன மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும்? ஸோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். ஸோ வந்து ஒம்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேனா அதுக்கடுத்து என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னொன்று இருக்குது, நான் வந்து அதை செஞ்சுட்டு போய் அவங்களோட கொடுத்தேன்னா அவங்க என்னோட திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ வந்து அதுவே எனக்கு என்கிட்ட இருக்க ஒரு டெக்னிக் கூட சொல்லலாம். இப்போ செய்யறதுனா நீயே செய்வியா இல்லை அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணும்? நான் பண்ணுவேன். ஸோ வந்து மோஸ்ட்லி நான் தான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு லேர்னிங்ஸ்லேருந்து எங்கள் அம்மாட்டேருந்து வரும். பட் ஐயா சொல்லுவேன்,
நானும் பண்ணுவேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்றதா இல்ல என்ன மாதிரி விஷயங்கள் பேசுவீங்க? இந்த உணவு சார்ந்தது கிடையாது, உணவு சார்ந்தது பேசுவோம். பட் வினுஷா என்னடி பண்ண இன்னைக்கு ஒண்ணுமே எடுத்துட்டு வரலையடி, எம்டி பேக் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உணவு சார்ந்த? ஆமா, இப்ப இருக்க நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி சைக்கிளிங் எல்லாம் மூட்டும் போது நாங்க எல்லாமே பேசிக்கிட்டே போவோம். இந்த நேரத்திலயும் நாங்க வந்து நல்லாவே விளையாடுறோம். ஸோ இந்த தீபாவளி வரனால கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து பத்தி ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஓகே, இப்போ பாரம்பரியமான ஒரு ஈஸி ஸ்வீட் அந்த மாதிரி ஏதாவது உனக்கு தெரியுமா? பாரம்பரியமான ஈஸி ஸ்வீட் எனக்கு வந்து பிடிச்சது வந்து அந்த கோக்னட் பர்ஃபி தான். இருந்தாலும் நான் வந்து ஒன்று ஷேர் பண்ணுறேன், வந்து இந்த கிரவுனட், இந்த கிரவுனட் பர்ஃபி ஷேர், இந்த பீனட் பர்ஃபி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மொதல் வந்து அந்த கிரவுனட்டை வந்து ஃப்ரைடு கிரவுனட்டை நம்ம அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து ஒரு பாகு பண்ண போகிறோம், அந்த வெள்ளை பாகு பண்ண போகிறோம். வெள்ளத்தை போட்டுட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா பாகு மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு இந்த பீனட்ஸை வந்து இந்த கிரைண்டர் பீனட்ஸை நம்ம அதில் போட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஒரு நல்ல தட்டில் வந்து கொஞ்சோண்டு கீ ஊற்றி, நான் அதாவது ஒட்டக்கூடாதுன்றனால வந்து கொஞ்சோண்டு கீ கிரீஸ் பண்ணி நான் அந்த மிக்ஸ்டர் போர் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு பீனட் பஃபி ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ராசஸ் தான். மூணே மூணு இன்க்ரீடியன்ட். ஸோ அதாவது உன்னோட வயசுல வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இளைய தலைமுறை வந்து பாரம்பரியத்தை தெரிஞ்சிருக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீ எல்லாம் ஒரு உதாரணமான பொண்ணு. அதாவது உன்னை பார்த்து இன்னும் கூட நிறைய இளைஞர்கள் நிறைய மாணவர்கள் வந்து முன்னுக்கு வருவாங்கிறதுக்கு நீ உதாரணம். உன்னுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். பண்டிகைகளும் பண்டங்களும்